நகவனி, ஒரு சுவரின் அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு நபருக்கும் சுவருக்கும் இடையே உள்ள தூரம் 10 அலகுகள். அப்ப சுவர் அப்படின்றது இப்படி இருக்கும் இல்லையா? சுவர் சுவர் அப்படின்றது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் சரியா? ஒருத்தர் வந்து நடந்து வராரு, இப்ப இங்க வந்து ஒருத்தர் இருக்கிறார். இப்ப அவர் என்ன பண்றாருன்னா நடந்து வராரு. இந்த நடந்து வரக்கூடிய தூரம் வந்து 10 அலகுகள். அவர் இங்க இருந்து நடந்து வரலாம், இல்ல இந்த இடத்துல இருந்து நடந்து வரலாம், இல்ல இந்த இடத்துல இருந்து நடந்து வரலாம். எல்லாமே என்ன, 10 அலகுகள் தான். நல்லா புரியுதா இந்த கான்செப்ட் என்னன்றது? நல்லா புரிஞ்சுக்கும், அப்பதான் நான் இங்க கிராஃப் ஷீட்ல வரையும் போது என்னன்றது தெரியும். இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சுவரை ஒய் அச்சாக கருதினால். அப்ப சுவரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய் அச்சா வைக்கலாம். சுவரை ஒய் அச்சா வைக்கணும், ரைட்டா? இத வந்து ஒய் அச்சா வச்சுக்கலாம். அடுத்தது இங்க எக்ஸ் அச்சு. அடுத்தது என்னது? இது எக்ஸ் அச்சு. இப்ப நல்லா கவனிங்க இந்த இடத்துல. இப்ப அவர் வந்து இங்க நிக்கிறார், ரைட்டா? இங்க நிக்கிறார். இங்க இருந்து அவர் போறார். இப்ப இங்க இருந்து அவர் போறாருன்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்ப இங்க நிக்கிறார். ஆக்சுவலா இப்ப நான் 2, 4, 6 எடுத்துக்கிறேன். 2, 4, 6, 8, 10. அப்ப இங்கதான் அவர் நிக்கணும், இது வேண்டாம். ஏன்னா 10 அலகுகள் இருக்கிறாங்க, அதனால அவர் இங்க நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம், சரியா? அப்ப அவர் இங்கிருந்து இங்க போலாம், ரைட்டா? ரைட் இல்லையா? மறுபடி அதே இந்த இடத்துல, எந்த இடத்துல இருந்து வேணாலும் அவர் போலாம். இப்ப இந்த இடத்துல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? இங்க இருந்து அவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துக்கு போறாரு. அப்ப இதுவும் எத்தனை அலகுகள்? 10 அலகுகள். இதுவும் எத்தனை அலகுகள்? 10 அலகுகள். மறுபடி அவர் இங்க நிக்கிறாரு. மறுபடியும் என்ன பண்றாரு? இங்க நிக்கிறாரு. இங்க இருந்து மறுபடியும் என்ன பண்றாரு? சுவரை நோக்கி போறாரு. அப்ப இதுவே என்னது? 10 அலகுகள். புரியுதா புரியலையே அடிக்கணும்? அடுத்தது இங்க நிக்கிறாரு, மறுபடியும் என்ன பண்றாரு? சுவரை நோக்கி போறாரு. அவங்க அப்படிதான் சொன்ன, சுவரின் அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும். அப்ப இந்த இதுனா என்னன்னா, இந்த சுவத்துக்கிட்ட நடந்துட்டு இருக்க, இந்த சுவரோட பக்கத்துல அவர் நடக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இத நோக்கி என்ன அளவு அப்படின்றதுதான் இந்த 10ன்றது. அவர் என்னன்னா, இந்த சுவரின் அருகே நடந்து கொண்டிருக்கிறார். வார்த்தைய நல்லா கவனி, அருகே நடந்து கொண்டிருக்கிறார். இப்ப இங்கிருந்து இங்க நடக்கிறாருன்னு அவங்க சொல்லல, தூரம் தான் 10. இந்த சுவருக்கும் இவர் நடக்கக்கூடிய இந்த இடத்துக்கும் உள்ள தூரம். அப்ப இங்க, இப்ப இங்கிருந்து இங்க உள்ள தூரம் என்னது? சாரி 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 சாரி, இங்கிருந்து இங்க உள்ள தூரம் என்னது? 10. அப்ப அவரு எந்த இடத்துல நடந்து, சுவரினுடைய அருகில எங்க நடக்கிறார்? நல்லா கவனி, இங்க நடந்துட்டு இருக்கிறாரு அவர். புரியுதா? அவர் எங்க நடந்துட்டு இருக்காரு? இந்த சுவருக்கு அருகில. ஐயா இங்க வாக்கிங் போயிட்டு இருக்கிறார், டாப் டு பாட்டம் இப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கிறார். அப்ப இந்த இடையில உள்ள தொலைவு, புரியுதுங்களா? இந்த இடையில உள்ள தொலைவு, இங்கேருந்து இங்கேனும் போது இது என்னது? 10 அலகுகள். அவர் சுவரை நோக்கி செல்லல, அவர் என்ன சொல்றாங்க, சுவரின் அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும் அப்படின்ற வார்த்தை வந்தது. அப்ப அருகேனா அந்த சுவருக்கு பக்கத்துல, எவ்வளவு தூரத்துல? 10 அலகுகள் தள்ளி நடந்துட்டு இருக்கிறார். அப்ப இங்க நடந்துட்டு இருக்கிறார். அப்ப இங்கேருந்து இங்க எத்தனை தடவை அளந்தினாலும் எவ்வளவு வரும்? 10. அப்ப அவர் நடந்து கொண்டிருக்க கூடிய அந்த பகுதி எதற்கு இணையாக இருக்குது? ஒய்யச்சுக்கு இணையாக உள்ளது. அல்ல புரிஞ்சுங்கோங்க, ஒய் அச்சுக்கு இணையாக உள்ளது, ரைட்டா? இப்ப இங்கேருந்து இங்கேனும் போது நான் ஏன் அதை மொதல் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இது 10 அலகுகள்னு மொத புரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்க சொல்ல சுவரின் அருகே, இப்ப ஒவ்வொரு இடமா எடுத்துக்கிட்டே வரும்போது அவர் எந்த இடத்துல வேணாலும் நிக்கலாம். அப்ப அவர் என்னன்னா, இங்க இங்க நிக்கிறாரா? அவர் என்ன பண்றாரு? இப்படி நடந்துட்டு இருக்கிறாரு. இங்க வராரு, இங்க போறாரு, இங்க வாக்கிங் வாக்கிங் இந்த செவத்துக்கு பக்கத்துல வாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு.
ஆனா தூரத்தை என்ன பண்ணல அவர் எந்த நேரத்திலையும் மாத்துல பத்து அலகுகள். அப்ப ஒய் அச்சுக்கு இணையாக உள்ளதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது கே, எக்ஸினுடைய மதிப்பு என்ன அது மாறாதது மாறிலி. அதனால எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரணும் பத்து. ஏன்னா இந்த கோடானது எதன் வழியாக செல்லுகிறது, இங்க பத்துன்றது வழியாக செல்லுகிறது, எக்ஸ் ஈக்குவல் டு என்னது பத்து. இதுதான் சரியான விடை. நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க இப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டு இது பத்து அலகுகள் அப்படின்றீங்க, புரியுதுங்களா? இங்க இது வந்து ஒய் எச்சு, இது பத்து கிடையாது, இது இது வந்து எக்ஸினுடைய அளவு பத்து அப்படின்றது என்னன்னா இந்த தூரம் நிலையா தூரம், இது வந்து டிஸ்டன்ஸ். ஆனா எக்ஸ் ஈக்குவல் டு பத்துன்றது சமன்பாடு. செல்லும் பாதை என்னன்னு கேக்குறாங்க, செல்லும் பாதை என்னது நேர்கோடு. அவர் செல்லக்கூடிய பாதை வந்து ஒரு நேர்கோடு, இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஹி வாக்ஸ் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன். So that straight line passes through 10. That straight line is parallel to y-axis. And the code ஆனது y-அச்சுக்கு இணையாக உள்ளது. y-அச்சுக்கு இணையாக உள்ள கோட்டின் சமன்பாடு x equal to k. அப்ப x equal to என்னது பத்து, புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல எந்த புள்ளியை எடுத்தாலும் என்னதான் வரும், பத்துன்னு தான் வரும். இப்ப இது எடுத்தா என்ன வரும், கவனி, பத்து கமா பூஜ்ஜியம். இந்த இடத்துல என்ன எடுத்த எடுத்தா எங்க வரும், இப்ப சப்போஸ் இது ஒன்னு ரெண்டுன்னு எடுத்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க இது என்னன்னு வரும், பத்து கமா ஒன்னு வரும், புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? பத்து கமா ஒன்னு, அடுத்து என்னது பத்து கமா ரெண்டு, பத்து கமா மூணு. அப்ப மாறாத மதிப்பு என்ன, அது கேவோட மதிப்பு பத்து, புரியுதுங்களா? அதனால செல்லும் பாதை, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், செல்லும் பாதை. பாதை என்னது ஒரு நேர்கோடு, செல்லும் பாதை என்னது ஒரு நேர்கோடு. அந்த நேர்கோட்டினுடைய வடிவம் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு கே, இந்த இடத்துல கேன்றது பத்து, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு பத்து, புரியுதா? சரியாடா கண்ணா? அதனால இப்படி செவரை நோக்கின்னு நினைக்க வேணாம், செவரின் அருகே, சுவரின் அருகே அருக நடக்கிறாரு. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நான் சொல்றேன், இப்ப இங்கே இருந்து இங்க போனா பத்து, இங்கே இருந்து இங்க போனா பத்து, இங்கே இருந்து இங்க போனா பத்துன்னா அவர் போகல, அந்த பத்துன்ற தூரத்துக்காக சொல்றது, அவர் நடக்கிறது இந்த இடத்துலதான் நடந்துட்டு இருக்கிறார். இந்த தூரம் வந்து மாறாத தூரம். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதான்?